நம்ம யாவரும் அறிந்திருக்கிறபடி நாம் ஒரு இக்கட்டு காலத்தில் போய்கொண்டிருக்கிறோம் உலகமும் இக்கட்டு காலத்தில் போய்கொண்டிருக்கிறது சபையும் ஒரு இக்கட்டு காலத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் ஒருவேளை உலகத்தில் ஆகிலும் ஆங்காங்கே சில கடைகளை திறப்பதும் சில காரியங்களை எல்லாம் செய்வதும் உண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு ஆனால் இன்றைக்கு சபை கூடி வருவது கத்தரை தொழுது கொள்வதற்கு கத்தருடைய ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் ஆங்காங்கே தனித்து வீடுகளிலே நாம் இப்பொழுது கூடி ஜபித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு வருகிறோம் நல்லது ஆயினும் நாம் கூடி கர்த்தரை ஆராதித்த அந்த நாட்களுக்கு சமமாக அது நிச்சயமாக இருக்க முடியாது ஆனால் மறுபடியும் நாம் சபையாக கூடி வரும்பொழுது ஒரு பெரிய வித்தியாசத்தை மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆமேன் அல்ல லூயா அந்த நாள் சமீபமாக இருக்கிறது நாம் எதிர்நோக்கி அந்த நாள் மாத்திரமில்லை கிறிஸ்டியஸின் வருகையும் சமீபமாக இருக்கிறது அதனால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி நாம் இந்த காலகட்டத்துக்குள்ளாக கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக இந்தமையான இந்த நல்ல நாள்லையும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டர் சமூகத்தில் இருந்த பொழுது நான் எப்பொழுதுமே நாம் சூழ்நிலைகளுக்கு போல் ஒரு வசனத்தை தயார் செய்கிறதல்ல கர்த்தர் என்ன இருதயத்தில் பாரப்படுத்துகிறாரோ ஆண்டவர் பாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் காட் கிவ்ஸ் த பேர்டன் அப்போ அந்த பாரத்தை உங்கள் நடுவிலே நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதாவது ஆண்டவர் என்ன பார பாரப்படுத்தினார் எதை குறித்து ஆண்டவர் எண்ணிலே பாரப்படுத்தினார் அந்த பாரத்தை உங்கள் நடுவிலே வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் இரமையாவின் தெற்கு தர்சன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஜெர்மயார் சாப்டர் டுவெண்ட்டி நைன் வர்ஸ் டென் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் பாபிலோனிலே பாபிலோ 70 வருஷம் நிறைவேறின பின்பு எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு சந்தித்து உங்களை நான் உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களு செலுத்தலாமா பிரேசலாட் கர்த்தருக்கு சோத்ரம் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நல் வார்த்தையை நான் என்ன செய்வேன் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் சபையே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் நமக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் இந்த வருஷத்தில் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துரு என்ன வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு ரகபோத் சபைக்கு எல்லாம் நிறைய பேர் மற்ற சபையில் இருக்க மக்களும் பார்க்குறீங்க நீங்களாம் வேற ஆள் கிடையாது கிறிஸ்துவுக்குள் நாம் யாவரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் ஒருவேளை நான் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு நான் அட்ரஸ் பண்ணும்போது நான் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா இந்த வருஷத்தில் ஆண்டர் கொடுத்த வாக்கு தத்துவம் நான் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அந்த இன்றைக்கே தருவேன் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நம்ம அரணுக்கு நம்ம திரும்புவோம் அதை லுயா நான் ஆக அரணுக்கு திரும்புவோம் சபை கூடி நம்ம எல்லாரும் வி வில் கேதர் எஸ் எ சர்ச் ஆனால் திரும்பும்போது நாம் எப்படிப்பட்டவளாக திரும்ப போகிறோம்னு கேட்டிங்கன்னா பாபிலோனில் இருக்கக்கூடிய அந்த சிறையிருப்பின் இருப்பின் அனுபவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த பழைய பாபிலோனின் பழைய வஸ்திரங்களெல்லாம் கலைந்து களைந்து போட்டு விட்டு மீண்டும் வி ஆர் கம்மிங் வி ஆர் கோயிங் டு ஜாயின் இன் ஜெருசலேம் டு கம் பேக் டு ஜெருசலேம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ரகபோத் சபை விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற அகில உலகிலும் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இதே செய்தி தான் ஆண்டோர் சொல்லுகிறாரு பெரியமானவர்களே நாம் இன்றைக்கு பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறோம் இங்கே சொல்லுகிறாரு பாபிலோனில் எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்திப்பேன் இன்றைக்கு நாம் எவ்வளோ ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆனாலும் ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து விடவே கூடாது அந்த குறித்த காலம் வரைக்கும் டு கோ த்ரூ திஸ் பீரியட் இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் ஒருவேளை அன்றைக்கு பாபிலோனிலே யூதாவை ஆண்டவர் எழுபது வருஷ காலங்கள் அனுப்பினார் ஒருவேளை அவ்வளவு காலங்கள் இல்லை என்று சொன்னாலும் ஏன்னா நம்ம ஒரு கடைசி காலத்தில் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி பொழுதில் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே சில காலங்கள் இது லாக்டவுன் அப்படின்னு ஒருவேளை நம்மளுடைய பாஷையில் சொன்னாலும் நம்ம வேதத்தின் பாஷையில் பார்த்தோம்னா இன்னைக்கு சபை ஒரு சிறையிருப்புக்குள் போயிருக்கிறது என்பதை மறைந்து விடக்கூடாது எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் அமேன் அல்ல சபையை கர்த்தர் இன்றைக்கு ஒரு சிறையிருப்புக்குள் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் வி கெனாட் டூ எனி திங் இன்னைக்கு நம்மளால் சொல்கிறோம் நம்மளால் ஊழிய செய்ய முடியுமா போக முடியாது சிவிசை சரிக்கு போக முடியுமா போக முடியாது இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்ய முடியாது இன்னொரு சகோதரனை பார்த்து வாழ்த்து சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கத்தருடைய பந்தியில் வந்து பங்கு பெற முடியுமா பங்கு பெற முடியாது அது ஒரு சிறை இருப்பு ஏன்னா சிறை இருப்புக்கு போன யூதா மக்களுக்கு கர்த்தரை ஆராதிக்க எருசலேமுக்கு வர முடியல இன்றைக்கு நாமும் ஒரு சிறை இருப்பின் காலத்தில் இருக்கிறோம் ஏன் சிறை இருப்பு அது எத்தனை காலம் எழுபது வருஷம் யூதா மக்களுக்கு ஆனால் நமக்கு எத்தனை வருஷம் எவ்வளவு நாள்னு தெரியல அது ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அது கர்த்தர் மாத்திரம் தான் அறிவார் அந்த நாட்களை வேறு ஒருவர் அறிய மாட்டார்கள் ஆனால் கர்த்தர் குறித்த நாளளவும் நாம் இந்த சிறையிருப்பிலே நாம் போய் ஆக வேண்டும் அமேன் லொய்யா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்துறோம் இந்த சிறையிருப்பு அந்த நாட்கள் முடியும் போது கர்த்தர் சொல்றார் நான் உங்களை சந்திப்பேன் ஐ வில் மீட் யூ நான் உங்களை சந்தித்து என் நல் வார்த்தை என்ன செய்வேன் உங்களுக்கு என்னென்னலாம் வாக்கு தத்தம் கொடுத்தனோ வாக்கு தத்தங்கள் பொய்யுரையாதவைகள் அழலொய்யா வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள் அமேன் அதனால் சோர்ந்து போக வேண்டாம் நிறைய ஊழியக்காரர்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உரையை கேட்கறீங்க இந்த வருஷத்துல துவக்கத்துல நான் வாக்குத்தம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உண்மையா பேசி கொடுத்துருப்பீங்கன்னா அந்த வாக்குத்ததம் நிறைவேறும் அல்ல லூயா ஆனால் அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக நாம் இன்றைக்கு சிறை சிறையிருப்புக்கு போயிருக்கிறோம் அந்த இருப்பிலிருந்து நாம் திரும்ப வரணும் அப்போ எழுபது வருஷம் நிறைவேறின பின்பாடு ஆண்டவர் நல்வார்த்தையை நிரப்ப நிறைவேற்ற பண்ணுவேன் பண்ணுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி நமக்கும் அதே செய்வார் எழுபது வருஷம்ல குறித்த காலம் ஏன் இந்த எழுபது வருஷம் ஆண்டவர் இந்த மக்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார் இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஏன் சபைக்கு சிறையிருப்பு எனக்கு ஏன் சபைக்கு இந்த சிறையிருப்பின் அனுபவம் வைட் அஸ் கோ ஃபார் த கோ அவுட் ஃபார் த எக்ஸைல் இந்த எக்ஸைலுக்கு ஏன் போச்சு ஏ ஏன் வந்து யூதா மக்கள் எக்ஸைலுக்கு போனாங்க ஏன் சபை இன்றைக்கு இந்த சிறையிருப்புக்குள்ளாக போச்சு என்பதை நாம் எப்பொழுதுமே வேதத்தின் அடிப்படையிலே தியானிப்போம் ஏனால் நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் பிரியமானவளே வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு அவைகள் எச்சரிப்பு உண்டாகும்படி திருஷ்டந்தங்களாக எழுதப்பட்டது என்று சொல்லி ஒன்று குருந்தீர் பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு அவைகளை எச்சரிப்புண்டாக்கும் முடி அவைகளை ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் வாசிக்கலாம் ஒன்று குருந்தார் பத்தாம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் வசனம் இவைகள் எல்லாம் இவைகள் என்ன சொன்னா பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் எல்லாம் திருஷ்டாந்த திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது அவர்களுக்கு யாருக்கு பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கு சம்பவித்தது உலகத்தில் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள திருச்சபைக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ன செய்யணும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை வைத்து நாம் அதை ஒப்பிட்டு ஓஹோ இதுதான் அதற்கு காரணமா போலவே அதற்கு ஒத்ததாகவே நமக்கும் நடக்கிறது அல்லவா ஆதலால் அவர்கள் ஏன் அப்படி நடந்தது அவர்களை எப்படி ஆண்டர் விடுதலையாக்கினாரோ அது போலவே நம்மையும் விடுதலையாக்க தேவன் வல்லவரா இருக்கிறார் சரி அவர்களை விடுதலை ஆக்கினார் அவர்கள் ஏன் சிறை இருப்புக்கு போனார் என்று போனார்கள் என்று நாம் பார்க்க இன்றைக்கு நாம் முற்பட போகிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைமையா பாருங்க இறைமையா தான் ரொம்ப தெளிவாக சொல்றாரு எத்தனை வருஷம் சொல்லி இது அவங்க போகிறதுக்கு சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இரேமியாவினுடைய காலம் நாற்பது வருஷமாக இந்த யூதா மக்களுக்கு ஹி ப்ரொஃபஸைன் ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷங்க ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லை நான் எங்கள் சபைக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா பிரசங்கம் பண்றேன் கத்துறேன் ஜனங்கள் கேட்குறாங்களோ கேட்கலையோ தெரியல ஆனா ஒருத்தன் கத்தினுதான் எவ்வளவு வருஷமா நாற்பது வருஷமா எத்தனை எந்தெந்த ராஜாக்குன்னு பாருங்க இறைமையா முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க இரமிய முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிங்க குமாரனாகிய யோசியாவினுடைய ராஜா யூதாவினுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட பதிமூன்றாம் வருஷத்தில் இவனுக்கு யாருக்கு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சிறு பிள்ளை வாஸ் அ யங் மேன் ரொம்ப வாலிபன் இளம் வாலிபனாக எரேமியாவை கத்த தெரிந்து கொண்டான் இவனுக்கு யாருடைய வார்த்தை உண்டாயிற்றா கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு யாருடைய நாட்களிலே யோசியாவினுடைய நாட்களிலே பதிமூன்றாம் வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று மூன்றாம் வசனம் வாசிங்க அப்புறம் யோசியாவின் குமாரன் ஆகியோக்கியம் என்கிற யூதாவினுடைய ராஜாவின் நாட்களிலும்

அப்போ இன்னைக்கு சபைக்கு ஏன் இந்த எழுக்கு ஏன் இன்றைக்கி சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்லி ஒரு படம் வந்து ஏசு கேஸுக்கிட்ட வந்து சாத்தா வந்து சொல்கிற மாதிரி நான் உன் சபையெல்லாம் மூடிட்டேன் பற்றியா அப்படின்னு சாத்தா வந்து சொல்கிற மாதிரியும் ஏசுக்கு சொல்கிறாரா நான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சபை தொடங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அதெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதலுக்கு வேணால் போட்டுக்கலாம் ஆனால் உண்மையாகவே சபையாக இருக்கா வீடுங்களில்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்குறீங்களே இப்போ கேட்குறீங்க உங்கள் வீடு சப மாதிரியாக இருக்குது இப்போது சப மாதிரி வராது ஜபம் பண்ணுறோம் உபவாசிக்கிறோம் கர்த்தரை முன்ன 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 இதுக்கு முன்னதாக தேடினதை பார்க்கலாம் இப்போ அதிகமாக தேடுறீங்க ரொம்ப நல்லது இந்த லாக்டவுன் பீரியடில் அந்த இந்த சிறை இருப்பின் நாட்களில் நம்ம இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லது ஆனாலும் சபை கூடுதல் என்பது வித்தியாசம் சபை கூடி அனுதினமும் ஆதி திருச்சபையில் அப்பம் பெற்றார்கள் இன்றைக்கு நம்ம முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய கூடுகை ஆண்டவர் பாருங்க எங்க இருக்கிறாரா பரிசுத்தவான்கள் யாவோரோடு அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஆண்ட சொல்றாரு சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் அப்ப எத்தனை எத்தனை நாட்களாகி போச்சு நம்ம சபை கூடி வருவதற்கு எத்தனை நாட்களாக நாம் சபை கூடி வர முடியாமல் இன்றைக்கு நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இவைகளெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் பல சப்பை கட்டலாம் ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் சபை தொடங்கிட்டோம் அப்படின்னு நிச்சயமாக அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கன்விக்ஷன் இல்லை நாம் மறுபடியும் இன்றைக்கு நாம் சபையாய் கூடி வருகிறோமோ அதுதான் மெய்யான சபை கூடுகிற ஒரு அனுபவமாக இருக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் கத்துடைய பரிசுத்த நம் சோதன அதனால ரொம்ப குழுந்து போய் அப்படியே உட்காந்துடாதீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே எருசலேமே நோக்கி அழுதார்கள் சியோனை நினைத்து அழுதார்கள் பாபிலோன்ல இருந்து நேராக பலகணியை திறந்து வைத்து அவன் மூன்று விசை ஜபம் நான் தானியல் எங்க இருந்தே சிறையிருப்பின் தேசத்திலிருந்து சியோனின் பாடல்களை நினைத்து சியோனை நினைத்து அங்கே அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் வந்து கேட்டாங்க சியோனின் பாடல் எங்களுக்கு கொஞ்சம் பாடுங்களேன் எப்படி நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது அந்நிய தேசத்தை எப்படி பாடுவது அந்த ஜனங்கள் அழுது கொண்டிருந்த செடிகளின் மேல் தங்கள் கிண்ணாரங்களை தூக்கி வைத்து நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம் பெரிய இன்றைக்கு நீங்களும் நானும் சியோனை நினைத்து அழ வேண்டும் அமேன் எத்தனை பேர் எதுக்காக அழுகிறீங்க ஆ அடுத்த மாதம் நமக்கு சம்பளம் வருமா வராதா நமக்கு சாப்பாடு கிடைக்குமா அதுக்கெல்லாம் அழுகிறோம் ஆனால் சியோனை நினைத்து நாம் வேண்டும் அமேன் அலலுயா கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆண்டவ் நிச்சயமாக நம்மை கொண்டு வருவார் அமேன் அலலுயா நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஒடிப்போ நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஒடிப்போ இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரணபரியந்தம் நம்மை நடத்திடுவார் பேசலார் நிச்சயமாக சஞ்சலம் தவிப்பெல்லாம் மாறி ஆண்டவர் நமக்கு சியோனுக்கு ஆண்டவர் திரும்ப காட் வில் பிரிங் அஸ் பேக் டு சயம் நல்லலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க ஆனால் இன்றைக்கு சிறை இருப்புக்கு நம்ம ஏன் போகணுன்றது அது அறிஞ்சு உணர்ந்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம அதை கொள்வோம் இதை உணர்த்தின தீர்க்கதரிசி யார் ரேமியா கூடவே சில தீர்க்கதரிசி செப்பனியா மைக்கா மீகா என்கிற தீர்க்கதரிசிகளெல்லாம் இவர்கள் தீர்க்கதர்சனம் உரைத்ததை இந்த மக்கள் என்ன செய்யல கேட்கல குறிப்பாக சிறையிருப்பின் காலத்துக்கு போகும்போது அங்கே பயங்கரமாக சிறையிருப்பை ஜனங்களுக்கு எச்சரித்து அவர் பாவம் செய்யாதபடி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்தார் நீங்கள் பாவம் செய்வீர்களானால் பாவத்துக்கு தக்க தண்டனை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை அவர் எச்சரித்தார் மூன்றாம் அதிகாரம் இறைமையா மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் எல்லாவற்றின் அவளை அனுப்பிவிட்டு நான் அவளை அனுப்பிவிட்டு யாரு யார் இந்த சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் நார்தன் கிங்டம் இந்த பத்து கோத்தரங்கள் இருக்கக்கூடிய வட வட வடதிச வட பகுதியில் உள்ள நாடாகிய இஸ்ரவேல் தென்பகுதி நாட்டு நாடு யூதா இது ரெண்டு கோத்தரம் அவருக்கு எத்தனை கோத்தரம் பத்து கோத்தரம் நாங்கள் இங்கே பழைய ஏற்பாட்டை ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது எகிப்திலிருந்து தேவ ஜனங்கள் அதாவது ஆபிரகாமுக்கு அப்புறம் மோசை அதை யாக்கோபின் காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனங்களெல்லாம் யாக்கோபின் பிள்ளைகள் எகிப்துக்கு அங்கே ஆகாரத்தை தேடி போகிறாங்க அங்கே அடிமையாயிட்டாங்க அங்கே மோசை நாட்களில் அவர்கள் விடுதலை விடுதலையாகிறாங்க விடுதலையாகி அவர் எங்கே வந்து சேர்றாங்க அந்த வில்டனஸ் நாற்பது வருஷம் வனாந்திர பிரயாணம் காணானை சுதந்திரிக்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதி கதை இன்னொரு பகுதி கதை கதையில் உடன் நடந்த சம்பவங்கள் அடுத்த பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா காணானுக்குள்ளே வந்த மக்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏழு ஜாதிகளினுடைய பழக்க வழக்கங்களை அவருடைய வழிபாடுகளை கற்றுக்கொண்டு அவர்களுடைய விக்ரக வழிபாடுகளில் ஈடுபட்டு தங்களை பாவத்துக்கு விற்று போட்ட பொழுது கர்த்தர் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு அனுப்பவில்லை அடிமைத்தனம் வேறு சிறையிருப்பு வேற அடிமைத்தனத்துக்கு யார் போனாங்கன்னா பாவம் தப்பு செய்யாதவங்களாம் கூட அடிமைத்தனத்தில் அதாவது அடிமைத்தனத்துக்குள்ளே போனவங்க முதல்ல அந்த எழுபது பேர் யாக்கோவின் பிள்ளைகள் ஆனால் அங்கே பிறந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஆறு லட்சம் புருஷர்கள் புருஷர்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் பிள்ளைகள் அதுக்கப்புறம் பெண்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எகிப்தில் பிறக்கும் போதே அடிமைகளாக பிறந்தாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மலாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்தோம் இதை வந்து நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு முந்தின காலத்து குறிக்கிது எகிப்தின் பாவ வாழ்க்கை நம்ம பிறக்கும் போதே ஆதாம் செய்த பாவத்தினாலே நான் பாவத்தில் பற நான் பாவம் செய்யலை ஆனால் ஆதாம் செய்த பாவத்தினால நான் பாவம் செஞ்சேன் நானும் பாவியாயிட்டேன் என் முற்பிதாக்கள் செஞ்ச பாவத்தினால நானும் பிறக்கும் போதே பாவியாக பிறந்தேன் இது அடிமைத்தனம் ஆனால் சிறையிருப்பு என்பது யாரை அனுப்புனாருன்னா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களே சிறையிருப்புக்கு போனாங்க சிறையிருப்புக்கு போனவங்க திரும்பி வந்தாங்க அப்போ சிறைய இருப்பு வேறு அடிமைத்தனம் வேறு இப்போ ஆண்டவர் பாருங்கள் எல்லாரையும் உலகம் என்கிற அந்த எகிப்து உலகம் எகிப்திற்கொப்பனையானது பார்வோன் சாத்தானுக்கு ஒப்பனையானவன் பழைய வாழ்க்கை நம்முடைய பாவத்துக்கு ஒப்பனையான வாழ்க்கை அதிலிருந்து தேவன் நம்ம விடுதலையாக்கிட்டார் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் விடுதலையாகிட்டோம் அப்போது ஏற்பாட்டினுடைய அடுத்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம் செய்து காணானுக்குள் வந்து மார்க்கமாக போன இந்த ஜனங்களை ஆண்டவர் எங்கே அனுப்பினார்னா ரெண்டு விதமான சிறையிருப்பு அனுப்பினார் அதாவது த நார்தன் கிங்டம் வட தேசத்தில் உள்ள இஸ்ரேவேலை சீரியா என்கிற ஒரு வல்லரசுக்கிட்ட அரசு ஆண்டவர் அந்த வடநாடாகிய அந்த இஸ்ரேவேலை ஆண்டவர் அனுப்பினார் தென் நாடாகிய யூதாவை ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரு பாபிலோனு அனுப்புறார் முதல்ல யார் அனுப்புறாரு இஸ்ரேவேலை சீரியாவுக்கு அவர்களை சிறையிருப்பாக அனுப்புகிறார் அதை தான் இங்கே இங்கே இறைமைய சொல்லுமோ சொல்கிறாரு உன்னுடைய சகோதரி அவ சீர்கட்டு விபச்சாரம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவளை ஆண்டவர் தூரமாக அனுப்பிவிட்டாரே சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டாரே அவளை பார்த்து நீ மனம் திரும்பவில்லையா என்பதை கேட்கிறார்

நமக்கும் அதே தானே நடக்கும் தங்கச்சிக்கு என்ன நடந்தாதான்னு அக்காவுக்கு நடக்கும் அக்காவுக்கு என்ன நடஞ்சாதான் தங்கச்சிக்கு நடக்கும் அப்போ அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அதே தானே எனக்கும் செய்வார் என்கிற பயம் இல்லை அப்போ ஆண்டவர் யாரையும் அனுப்புகிறாரு யூதாவையும் ஆண்டவர் பாபிலோனுக்கு அனுப்புகிறார் அப்போ இந்த இருந்து இந்த எழுபது வருஷம் கழித்து இவங்க சிறையிருப்பிலேருந்து திரும்பி வந்து ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க பார்த்தீங்க இதுதான் பழைய ஏற்பாட்டின் சம்பவம் எகிப்துலேருந்து விடுதலையாகி காணான் சிறை இருப்புக்கு பாபிலோன் பாபிலோன்லேருந்து பேக் பேக் டு ஜெருசலேம் ஜெருசலேம் டு பாபிலோன் பாபிலோன் டு ஜெருசலேம் இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்போ ஏன் இவர்களை அனுப்புகிறார்னா இவங்க சில பாவங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இன்றைக்கு அவங்களுக்கு இவர்கள் செய்த பாவங்கள் அதாவது சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவளாகிய தன் சகோதரியை என்ன பாவம் செய்து அவள் சீரியாவுக்கு சிறையிருப்பாக போனாலும் அதே மாதிரி பாவம் இப்போ சீரியா பார்த்தா வல்லரசாக இருந்துச்சு ஆனால் சில காலங்கள் கழிஞ்சு வல்லரசாக இருந்த சீரியா மாறி பாபிலோன் வல்லரசாக மாறிடுச்சு பாபிலோன் வல்லரசாக மாறும்போது யாரை சிறைப்படுத்தி கொண்டு போனான்னு சொன்னால் யூதாவை சிறைப்படுத்தி கொண்டு போனான் பாபிலோன் வந்து சிறைப்படுத்தவே முடியாது ஜேவ ஜனங்களை கர்த்தர் பாபிலோன் இடத்துல கல்தையர்கிட்ட தம்முடைய ஜனத்தை சிறையீர்ப்புக்கு என்ன செஞ்சாரு ஒப்பு இன்றைக்கி நான் சொல்கிறேன் நம்முடைய சபையை இந்த சூழ்நிலைக்குள்ளாக ஒப்பு கொடுத்தது கருத்தரே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உட்காருங்கடா போதும் நீங்கள் போட்ட ஆட்டம் குஜாலம் நீங்கள் பண்ண கொண்டாட்டம் நீங்கள் ஆடின டான்ஸு நீங்கள் பண்ண அக்கரம் அணியெல்லாம் போதும்டா நிறுத்துங்கடான் நிறுத்துங்க உட்காருங்க அதனால தான் சாம உட்காந்துருக்குறோம் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி ம் இன்றைக்கி எங்கே போச்சு அந்த ஆட்டம் போடுறாள்ல எங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஜபம் பண்ணுங்க மனம் திரும்பி ஜபம் பண்ணுங்க மனம் திரும்பாமல் ஜபம் பண்ணுறதுல ஒரு புரோஜனமும் இல்லை மனம் திரும்பி நாம் ஜபித்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை சந்திப்பார் அழகிலையோ அப்போ ஏழு காரியங்களை இந்த இவர்கள் செய்த பாவங்களின் ஏழு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட ஏன் இவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள் என்கிற ஏழு காரியங்களை உங்களுக்கு காண்பித்து அந்த பாவங்கள் இன்றைக்கு சபைக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அதை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஏழு காரியங்களை உங்கள் நடுவிலே காண்பிக்க நான் விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அங்க அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம் யோயாக்கி ராஜா யோயாக்கிம் ராஜாவாகிற போது இருபத்தி

பிடிக்கப்பட்டது அறிவறுப்புகளும் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த என்கிற தீர்க்க முன்பாக தன்னை என்ன தாழ்த்தவில்லை தன்னை தாழ்த்தவில்லை தேவன் வசனத்தை வசிங்க யோயாக்கீம் யோயாக்கின் ராஜாவாக எட்டு வயதா இருந்து மூன்று மாதமும் பத்து நாளும் எரிசிலேமிலே அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேசார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான் ராஜாவாக்கினான் ராஜாவாக்கிட்டு பதினேழாம் வசனத்தை வாசிங்க ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வர அவன் அவர்கள் வாலிபரையும் அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருதாப்பியரையும் தப்ப விடவில்லை எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் அனைத்தையும் என்ன செஞ்சான் கொண்டு போயிட்டான் அவர்கள் ஆலயத்தை கொளுத்தி அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் எல்லாம் என்ன செஞ்சார்கள் அழித்து படம் இதுதான் இதுதான் நடந்த சம்பவங்கள் அப்போ கீழ்ப்படியில் இரேமியாவுக்கு கீழ்ப்படியில கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில் அப்படி என்ன இவங்க பாவம் செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பதினாலாம் வசனத்திலிருந்து ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் பதினாலாம் வசனத்திலேருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட சில பாவங்கள் ஏழு பாவங்களை உங்களுக்கு நான் சீக்கிரமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் சரியரையில் பிரதானமான முதல் வசனம் பதினாலாம் வசனத்தில் வசிக்கிறோம் ஃபோர்டீன்த் வர்ஸ் ஆச்சாரியரில் பிரதான மார்கள் யாவரும் ஜனங்களும் புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படி மிகவும் துரோகம் போதும் அதோட நிறுத்திக்கோங்க முதல் பாவம் முதல் பாவம் யார் யாங்க யார் செய்த பாவங்க சொல்லுங்களேன் யார் செஞ்ச பாவம் இதை வந்து நம்ம இன்னைக்கு சபையோடு ஒப்பிட்டு பார்க்கணும் சபையோடு ஒட்டு பார்க்கணும் எப்படின்னா எருசலேம் அதாவது யூதா என்கிற சகோதரி இஸ்ரவேல் என்கிற சகோதரி செய்த பாவத்தின் போது சிறைப்பட்டு போனால் அவளை பார்த்து இவள் என்ன செய்யலை மனம் திரும்பாம துணிகரம் கொண்டு அதே பாவம் சிறைப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மனவாட்டி அன்றைக்கு நடந்த இஸ்ரவேல் சிறைப்பட்டு போன சம்பவத்தையும் யூதா சிறைப்பட்டு போன சம்பவத்தையும் கண்டு மனம் திரும்பாத பட்சத்துல தான் கர்த்தர் இன்றைக்கு சபையாகிய மனவாட்டியை இன்றைக்கு சிறையிருப்புக்குள் அனுப்பி இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நீ சிற பார்த்து நீ நீ மனம் திரும்பலையேன்னு சொல்லி மூணு எட்டில் வாசித்தோம் இறைமையா மூணு எட்டில் அதே தான் ஆண்டவர் நம்மளை கேட்குறார் இன்றைக்கு இவங்கெல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் வேதத்தில் இருந்துச்சே நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கூட தைரியம் உங்களுக்கு கூட துணிகரத்தோடு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தைரியமாக துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்களே அதனால தான் நான் ஒரு முற்றை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ என்ன பாவமா ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அறிவறுப்புகளின்படி மிகவும் துரோகம் பண்ணினார்கள் யார் யாரு ஆசாரியர்கள் முதல் யார் வரைக்கும் ஜனங்கள் வரைக்கும் முதல் அதாவது இதில் யாருமே கிடையாது இதில் யாருமே விடுபட்டு போறது யாருமே இல்ல எல்லாருமே சொல்லுவாங்களே அந்த அந்த குட்டையில ஊருன மட்டன் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அதே ஒரு குட்டையில் ஊர்ன மட்டை எல்லாம் சொல்ல நாங்களாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க இந்த மட்டைங்களெல்லாம் இப்போ ஆண்டவர் தட்டி பட்டையாக்கின்னு இருக்கிறார் எல்லா மட்டையும் ஊர்ன மட்டைங்க என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா அப்போ பாருங்க என்ன சொ ஆசாரியர் முதல் ஜனங்கள் வரைக்கும் புறஜாதிகளுடைய அருவருப்புகள் அதை செய்தார்களாம் என்ன அருவருப்பு புறஜாதிகளுடைய அருவருப்பு என்ன முதல் ஃபர்ஸ்ட் சின் முதல் பாவம் இன்றைக்கு அந்த பாவம் என்னன்னு சொன்னா சொன்னால் லேவிராமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க லேவிராத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிப்போம் லேவிராமத்தின் புத்தகம் பதினெட்டு இருபத்தி நாலு இவைகளில் ஒன்றாகிலும் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்பட்டு அப்போ அங்க சொல்ல இருக்கிறாரு ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறு வாசிக்க வேணா பதினாலுல வாசித்தோம் புறஜாதிகளுடைய அருவருப்புன்னு சொன்னாரு யாரு ஆசாரியர்கள் பிரதானமான ஆசாரியர்கள் முதல் ஜனங்கள் வரைக்கும் புறஜாதிகளுடைய அறிவுறுப்பு அந்த புறச்சாதியுடைய அறிவிப்பு என்ன அதை சொல்றாரு இருபத்தி பதினெட்டு இருபத்தி நாலு இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நாங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற சகல ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்த எவைகள் எவைகள் நீங்க ஒன்னா அதிகார ஒன்னாவாசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க வீட்டுல உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து நான் இப்போ வாசிக்கல வாசிக்கிறதுக்கு அறுபறுப்பாக இருக்குது ஏன்னா எப்படி ஒருத்தன் அசுத்தமான செக்ஸுவல் சின்ஸ் அதாவது பாலியத்திக்குரிய பாவங்கள் இச்சைகள் மாம்சத்துக்குரிய பாவங்கள் எப்படிப்பட்ட பெண்ணோடு சேரக்கூடாது நெருங்கிய இனத்தால் தாயின் மகள் ஒரு சகோதரி தகப்பனுடைய மனைவி என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் அங்கே பார்க்குறோம் பெரிய லிஸ்ட்டை பார்க்குறோம் யார் யாரோடைய அவமா யாருடைய நிர்வாணத்தை நீ பார்க்கக்கூடாது என்னென்ன பாவங்களை செய்யக்கூடாது ஓரிண சேர்க்கை ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் மிருகங்களோடு போய் புணர்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதிட்டு சொல்கிறாரு இவைகளினாலே புற தங்களை தீர்த்துப்பட்டுகிறார்கள் அவர்களை நான் உங்கள் முன்னின்று தொடத்தி விட்டுருக்கிறேன் அதே காரியத்தை நீங்கள் செஞ்சு உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீங்க அதேதான் சொல்கிறாரு புறஜாதிகளுடைய படி தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள் முதல் ஜனங்கள் வரைக்கும் இது சபைக்கு யோசிக்கிறோம் என்ன சபைக்குறோம் இப்படி இல்லாம நடக்குது இல்லைங்க அன்னைக்கே நடந்துச்சு திருப்பிக் கொள்ளலாம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் வாசிக்கலாம் முதல் வசனத்தை வாசிங்க உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று யாருக்குள்ள ஒன்பது வரங்கள் கிரியை செய்த சபை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்பது வரம் கிரியை செஞ்சு இந்த சபையில் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் முதல் வசம் முதலாம் அதிகாரத்தில் சொல்கிறார் அப்போ வரம்லாம் கிரியை செய்யும் கூடவே பாவமும் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தவான் என்று எப்படி கணக்கு போடுறாங்கன்னா வரங்கள் கிரியை செஞ்சிச்சுனாலே இவனை ரொம்ப பரிசுத்தவான் யோசித்துக்கிறாங்க

விபச்சாரம் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று எப்படி சொல்லப்படுதா மறைவா மறை காயாலம் பேசல கொருந்து சபையா ஐயோ பாவி பயலுக ஃபுல்லா விபச்சார காரணம் உள்ள இருக்கிறானுங்க பிரசித்தமாய் சொல்லப்பட்டதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டு இருக்கிறானே இது அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது அப்ப தேவ ஜனமே கொருந்து சபைக்குள்ளே பவுல் ரெண்டு நிருபங்கள் எழுதினார் இந்த விபச்சாரம் இருந்துச்சு இன்னைக்கும் சபைக்குள்ள விபச்சாரம் இருக்குது பெரிய விசுவாசிகளுக்கு விபச்சாரம் பண்றாரு மனைவியை வச்சுக்கிட்டு இன்னொரு மனைவிய வச்சிருக்கிறாரு இன்னொரு இடத்துல இன்னொரு பெண்ணோட அவர் தவறான உறவு கொள்றாரு கள்ள உறவு கொள்றாரு அதை பார்க்கறாங்க நாலு பேர் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை அவர் நல்லா ஊழியர் செய்கிறாரா அவர் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பிரசங்கம் பண்ணுறாரா அது போதும் நமக்கு அவருடைய அந்தரங்கத்தெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க ஆண்டவர் பார்க்குறாருங்க ஆண்டவர் பார்க்குற ஆவியானவர் பார்க்குறாரு இன்னைக்கு நிறைய பேர் அவர் எப்படி வேணாரு கொடுக்குங்க நல்லா ஜாம் பண்ணுறாருங்க அவர் ஜோம் பண்ணால் அப்படியே தேசமே இந்தியா தேச ஷேப்பே மாறுற மாதிரி இருக்குது இந்தியாவே பார்த்தீங்கன்னா அப்படியே அமெரிக்கா மாதிரி மாறுற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஜோம் பண்ணுறார் குப்பையில் போடியா உன் ஜபத்தை கத்தர் கேட்க மாட்டார் எழுபது வருஷம் பாபிலோன்லேருந்து ஜோம் பண்ணாங்க கத்தர் கேட்கல தெரியுமா